நம்ம பார்க்க போகிற சம்மோட ஸ்க்ரீன்ஷாட். ஹலோ யங் மைன்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லிக்யூடேட்டர்ஸ், லிக்யூடேஷன் ஆஃப் கம்பெனிஸ். அதில் ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம், 8th ப்ராப்ளம் பார்க்குறோம். நாம் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக்ஸ் வந்து ரெடி அண்ட் முதி கார்பரேட் அக்கௌண்டிங். ஸோ இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோட கொஷின். அவங்க இந்த இதுக்கான எக்ஸசைஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா, சம்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த ரெமுனரேஷன் பேயபிள் டு லிக்யூடேட்டர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ கேட்டிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெமுனரேஷன் கேட்டிருக்காங்க. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் 1400, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் 81,000. அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் ஆஃப்டர் பேயிங் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் பிஃபோர் பேயிங் லிக்யூடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் 74,145. ஸோ அமௌண்ட் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுக்குறக்கு 74,154 இருக்குது. கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81,000. ஸோ இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ இன்சஃபிஷியன்ட் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாவை நம்ம பார்த்துக்கணும். அதுவும் என்னங்க, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுத்தது ஆஃப்டர் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கொடுத்தது பிஃபோர் ரெமுனரேஷன், ஓகேவா? லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் பார்த்தீங்கன்னா 2% ஆன் த அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுக்குறதுல 2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு 2% கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கேல்குலேஷன் ஆஃப் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன். ஸோ இன்சஃபிஷியன்ட் அப்படிங்கிறனால நம்ம வந்து அதுக்கான ஃபார்முலா போடணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கலாம். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? 1400 கொடுக்குறோம். அதில் எப்போ இவர் கொடுக்க வேண்டியது எவ்வளோங்க? 2%, ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ரூபீஸ், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டு, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுக்குற அமௌண்ட் எவ்வளோ இருக்குங்க? மட்டும் 74,154 தான் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா இன்சஃபிஷியன்ட் அப்படிங்கிறப்போ 100 + 2% சொல்கிறதுனால 2 × 2, ஓகேவா? தட் இஸ் 2% தான், ஓகேவா? அதை நம்ம கட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1454. ஸோ டோட்டல் ரெமுனரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1482. இதுதான் நம்மளுக்கு என்னங்க, லிக்யூடேட்டரோட ரெமுனரேஷன். லிக்யூடேட்டர் ரெமுனரேஷன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இதுதான், ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.